ஹாய் ஆல், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VMWare எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு, அதுக்கப்புறமா செக் பாயிண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளே சர்ச் பண்ணலாம் VMWare Workstation சொல்லி. ஃபஸ்ட் லிங்கே வந்து அதோட டவுன்லோட் லிங்க் தான். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின் சப்போர்ட் பண்ணும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது விண்டோஸ் மிஷின், அதனால் விண்டோஸோட டவுன்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் இதை டெலீட் பண்ணிவிட்டு என்னோடய டவுன்லோட் லொக்கேஷன் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா நெக்ஸ்ட் 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 ஆப்ஷன் கொடுத்தா போதும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒன்ஸ் அந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும்போது இட் வில் ப்ராம்ப்ட், ஒரு ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். தென் அக்ரிமெண்ட்ஸ் இது அக்செப்ட் பண்ண சொல்லும், அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. தென் இது தேவைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா போதும். இது என்ன பண்ணணும்னா VMWare Workstation வந்து நம்மளோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஆஃப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். லைசன்சிங் ஆப்ஷன் இருக்கும், அந்த லைசன்சிங் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோன்னா எதர் கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா லைசன்ஸ் வந்து கீ யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் என்ன பண்ணனா கூகுளே பார்த்துக்கலாம். பட் இங்கே நான் அதை வந்து ஷோ பண்ணலை. ஸோ ஃபைல் இன்ஸ்டலேஷன் ஆகுது. ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் லைசன்சிங். அந்த லைசன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், லைசன்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைசன்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ் போடுறேன். ஸோ இவ்வளவு தான் நம்ம VMWare Workstation வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அதோட லொக்கேஷன், அதாவது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபோல்டர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மூணு ஓஎஸ் வந்து அதில் காமிக்குது. ஸோ செக் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணால் சிமிலர் தான், கூகுளில் போயிட்டு செக் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது R8030 வெர்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு அக்கௌண்ட்டு தேவை எதுவுமே கிடையாது, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன் ஃபியூ கேசஸ் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஹோப் இட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. தேங்க்யூ.